ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இப்போ வந்து நமக்கு வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதனால் கடுமையாக இருக்குது வெயில் வந்து. இனிமேல் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஜூஸ் ஐட்டத்தை வந்து நிறைய எடுத்துக்கணும். தர்பூசணி, வெள்ளரிக்காய், நிறைய தண்ணி காய்கறிகள் வந்து காய்கறிகளும் நிறைய சேர்த்துக்கணும். எவ்வளோக்கெவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது வந்து கிர்னிப்பழம் ஜூஸ் எப்படி போட போகிறோங்கன்னு நான் டக்குன்னு சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், கிர்னிப்பழம் நல்ல பழுத்திருக்கு. கிர்னிப்பழம் சொல்லுவோம் நாங்கள் இதை. இதில் வந்து நடுவில் சீடு இருக்கும், ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா சீடை மட்டும் நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் துண்டு போட்டுட்டு தொலியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணால் போதும். ஸ்லைஸை போடுங்க. ஸ்லைஸை போட்டுட்டு மிக்சி ஜாரில் வந்து, ஜூஸ் ஜார் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஜீனி வந்து கம்மியாக போட்டால் போதும். ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும். அரைப்பழத்துக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு ரெண்டு அடி அடித்ததுக்கப்புறமா தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் பாலையும் ஊற்றி நல்லா அடிச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஜூஸ் வந்து ரெடி ஆயிரும். கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸே 70 ரூபா 80 ரூபா சொல்லுவாங்க கிர்னி ஜூஸு. நம்ம ஒரு பழம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 5 to 6 கிளாஸ் ஜூஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ அரைப்பழம் போட்டிருக்கேன். அரைப்பழத்துக்கு இந்த கண்ணாடி கிளாஸுக்கு 2 கிளாஸ் ஜூஸ் வந்திருக்கு. எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு வந்து நல்ல தண்ணி காய்கறிகள், தண்ணி ஃப்ரூட்ஸு, தண்ணி நிறைய சத்து உள்ள ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுவோம், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்குவோம். எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.